கனடா அப்படின்றது ஈரோக்கியன் மொழி. இதுக்கு அர்த்தம் வந்து கிராமம். அப்போ கனடானா கிராமமா? இது தெரியாமல் போச்சே. கனடாவுக்கு இன்னொரு பேர் நினச்சி பார்க்க முடியுமா? 1867 இது நடந்திருக்கும், வாய்ப்பு இருந்திருக்கு. பொரிலியா, கபோட்டியா, டிரான்ஸ் அட்லாண்டிக்கா, விக்டோரியா லேண்ட் மற்றும் சுப்பீரியர், இதெல்லாம் நம்ம கனடாக்கு இன்னொரு பேராக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. கனடாவுக்கு பதிலாக கபோட்டியா, யோசிச்சு பாருங்கள். கனடாவோட அதிகாரப்பூர்வமான ஃபோன் நம்பர் 1800 ஓ கனடா. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கார்ல, அவர் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி பனிசருக்கு பயிற்சியாளராகவும் நைட்டில் பவுன்சராகவும் இருந்திருக்கிறாராம். பாயப்போல் என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்கா பாரு. கனடா தான் உலகத்தில் நிலப்பரப்பில் 2வது மிகப்பெரிய நாடு. கனடா தான் உலகத்தில் அதிகமான படித்த நாடு, 50% மேலே படிச்சிருக்காங்க. பலே பலே. 1947 கனடாவில் குறைஞ்ச உரைநிலை இருந்தது. இது வந்து -63 செல்சியஸ் பதிவாக இருந்தது. கனடாவில் தான் உலகத்திலே அதிகமான ஏரி இருக்குது. எல்லா நாட்டையும் சேர்த்து இருக்கிற ஏரியை விட கனடாவில் தான் அதிகமான ஏரிகள் இருக்குது. அடேங்கப்பா. கனடா மக்கள் தொகை அடர்த்தி மிக குறைவு. எந்த அளவுக்கு குறையும்னா, 1 சதுர கிலோமீட்டருக்கு 3.7% பேர் தான் இருக்காங்க. சர்ச்சில் அப்படின்ற இடத்துல வாழ்கிறவங்க தங்களோட காரை வந்து லாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு பனிக்கடி வந்துச்சுன்னா எப்படி தப்பிக்கிறது? 98% கேண்டியன்ஸ் இங்கிலீஷில் இல்லைனா ஃப்ரெஞ்சில் பேசக்கூடியவங்க. பாரா, வடமேற்கு மாகாணங்கள் இருக்கிற கார் பிளேட்டுங்க பனிக்கடி வடிவில் இருக்கும். 2010 ஒருத்தர் குப்பை தொட்டியில் ஒரு குழந்தையை காப்பாற்றினார். அப்புறம் பார்த்தா அந்த குழந்தையோட அப்பாவே அவர் தான். கேனடாவில் தான் உலகத்திலே மிகப்பெரிய கடற்கரை இருக்குது. எங்கள் மெரினா விடவா. நியூஃபவுண்ட்லாண்டில் இருக்கிற அட்லாண்டிக் பெருங்கடல் சில நேரங்களில் உறைஞ்சி போயிடும். அப்போ மக்கள் அதுக்கு மேலே வந்து ஹாக்கி விளையாடுவாங்களாம். ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் ஹோ 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 அப்படின்ற போஸ்டல் கோடுக்கு 1,000,000 கடுதாசிங்க சாண்டா கிளாஸுக்கு அனுப்பப்படுது. என்னது 1,000,000? கனடாவில் இருக்கிற யங் ஸ்ட்ரீட் தான் உலகத்தின் மிக நீளமான தெருவு. 1896 கிலோமீட்டர். அம்புட்டு பெருசா. மால் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கடைக்கு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெனடியர்கள் தான். சிறப்பு இல்லை. கனடா அமெரிக்கா இருக்கிற சர்வதேச எல்லை தான் உலகத்தின் மிக நீளமான சர்வதேச எல்லை. பாவம், அந்த எல்லையை பாதுகாக்க தான் போதிய ஆளுங்க இல்லையா. 1984 பிறகு கனடா கிட்ட எந்த ஒரு பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களும் கிடையாது. ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்களேப்பா. World War II பேர்ல் ஹார்பரை ஜப்பான் தாக்கிய பிறகு அமெரிக்கா ஜப்பான் மேலே போர் தொடுத்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அமெரிக்காவுக்கு முன்னாடியே கனடா ஜப்பான் மேலே போர்னு அறிவித்தாங்க. பாரா, கனடாவில் நிறைய இடங்களில் புவி ஈர்ப்பு சக்தி குறைவாக இருக்குமா? ஒருவேளை அங்கே போனால் பறக்கலாமோ? கனடாவில் நீங்கள் நல்லது பண்ணீங்க அப்படின்னா போலீஸ்காரங்க உங்களுக்கு பாசிட்டிவ் டிக்கெட், அதாவது பாராட்டி டிக்கெட் கொடுப்பாங்களாம். நம்ம ஊர் நல்லது பண்ணால் விரட்டி விட்டு அடிக்கிறாங்கப்பா. கனடாவும் அமெரிக்காவும் எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 1775 1812 அமெரிக்கா வந்து கனடா மேலே படையெடுத்திருக்காங்க. பாவம், ரெண்டு தடவை நட்டுக்கிட்டாங்க. சவுதி அரேபியா மற்றும் வெனிசுவேலாவுக்கு அப்புறம் கனடா தான் 3வது அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடாம். அப்படியா? அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அப்புறம் கனடா தான் விண்வெளி ஆராய்ச்சியில் 3வது இடம். கனடா நாட்டு நோட்டில் பிரெய்லி அச்சு இருக்கும். இது வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு உதவியாக இருக்கும். டோக்கியோ நகரத்தில் இருக்கிற மக்கள் தொகையை விட கனடாவில் இருக்கிற மொத்த மக்கள் தொகை குறைவு. ரைட்டு விடு. World War II போருக்கு போகாதவங்களுக்கு எல்லாருக்கும் பட்டன் ஒன்று கொடுத்தாங்களாம் கனடா. எதுக்கு கொடுத்தாங்க? 1967 ஐஃபில் டவரை வந்து கனடாக்கு கொண்டு வர ஒரு திட்டம் போட்டாங்களாம். ஒருவேளை டீல் ஓகே இருந்தா எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? கனடா தான் உலகத்திலே அதிகமான டோனட் சாப்பிட்றாங்க, அதாவது இனிப்பு மெதுவடை. அதான் கேனடன்ஸ் எல்லாரும் ஸ்வீட்டாக இருக்காங்களா? பார்க்குறதுக்கு பெருச்சாலி மாதிரி இருந்தாலும் இது பேர் தான் பீவர். இதுதான் கனடாவோட தேசிய விலங்கு. ஒருவேளை பெருச்சாலி வேற எங்கேயாவது இருந்திருந்தால் அவார்டு எதாவது வாங்கியிருக்குமோ? இருக்கலாம். 1930 இருந்து கனடாவும் டென்மார்க்கும் ஒரு சின்ன தீவுக்காக வினோதமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சண்டை?
ஒரு தீவில் தங்களோட கொடியையும் மது பாட்டிலையும் மாற்றி மாற்றி வச்சு சண்டை போட்டுருக்காங்களாம். புதுசால இருக்குது. கிட்டத்தட்ட 250,000 ஏரிகள் இருக்கிறதால கேனடாவில் உலகத்திலே அதிகமான நன்னீர் இருக்கான். இஞ்சாரா, நம்ம ஊரில் கொஞ்சம் தண்ணியை திறந்து விடுனான்னா ஓவராக சீன் போடுறாங்க. இங்கே கிளீனிங் ஃபார் ரீசன் ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க புற்றுநோய் இருக்கிற பெண்கள் வீட்டை இலவசமாக சுத்தம் செஞ்சு தராங்களாம். எம்புட்டு நல்லவங்களாக இருக்காங்க. அமெரிக்காவில் நடந்த 9/11 சம்பவம் அப்போது நிறைய விமானம் கேனடா பக்கம் திரும்பி விட்டுருக்காங்க. அப்போது கேனடா கிட்டத்தட்ட 33,000 பேருக்கு அடைக்கலம் கொடுத்து சாப்பாடு கொடுத்தாங்களாம். வந்தாரை வரவழைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேனடாந்தான் போல் இருக்கே. 2015 ஒருத்தர் தன்னோட சேரில் 100 பலூனை கட்டிட்டு பறக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ போலீஸ் குபீர்னு பாஞ்சு பிடிச்சாங்களாம். ஒரு டவுட்டு, அவர் பறக்கும்போது பிடிச்சாங்களா இல்லை பறந்துட்டே பிடிச்சாங்களா? ஒரே கன்ஃபியூஷன். கிட்டத்தட்ட 93,000 கெனடியன்ஸ் அமெரிக்காவில் சட்ட விரோதமாக இருக்காங்களாம், அதாவது வாழ்ந்துட்டுருக்காங்களாம். யூடியூப் ப்ரூட்டாஸ், ஆல்பர்ட்டா மாகாணத்தில் கிட்டத்தட்ட 50 வருஷமாக எலிங்களே இல்லையா? என்னது, எலிங்களே இல்லையா? எப்பா, நம்மும் எலிங்களை கொஞ்சம் ஆல்பர்ட்டாவுக்கு பார்சல் போடுங்கப்பா. ஹவாயின் பீட்சா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து கேனடாவில் கண்டுபிடிச்சிதான். இந்த பீட்சா ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ஃபேமஸான். நமக்கு நம்ம பாய் கடை பீட்சா தான்ப்பா. டில்டோ அப்படின்னு ஒரு தீவு கேனடாவில் இருக்கிற நியூ ஃபவுண்ட்லேண்டில் இருக்குது. நிறைய பேர் யோசிப்பாங்க, டில்டோவா? தயவு செஞ்சு கூகுள் பண்ணிடாதீங்க, ஷேம் ஷேம் பப்பி ஷேம் ஆகிடும். கேனடாவில் இருக்கிறவங்க குயின் எலிசபெத் ஃபோட்டோவை ஆர்டர் பண்ணினா இங்கிலாந்துலேருந்து அதை ஃப்ரீயாக அனுப்புவாங்களாம். மற்ற விஷயங்களையும் ஃப்ரீயாக அனுப்புனா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கேனடாவில் தற்காப்பு சாதனங்கள் எதுவுமே நம்ம வச்சுருக்கக்கூடாது, அதாவது பொது இடங்களில் போகிறப்போ பெப்பர் ஸ்ப்ரே உள்பட. இதே நம்ம ஊர்லாம் கத்தி கபடா வச்சுருந்தா ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் கேனடாவில் காசு குறைவாக இருந்தப்போ சீட்டு கட்ட காசாக யூஸ் பண்ணாங்களாம். அடேங்கப்பா, இதே நம்ம ஊரில் நடந்திருந்தா எவ்வளோ பேர் பணக்காராக இருப்பாங்க. பிரித்தானியா, இத்தாலி, கேனடா, இங்கே இருக்கிற குழந்தைங்க தான் உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்கள விட அதிகமாக அழுவாங்களாம். இது என்னடா புது கதையாக இருக்குது? எங்கள் ஊர் குழந்தைங்கிட்ட சோடி பார்ப்போமா? சோடி. கனடா அமெரிக்காவை விட 1.5% பெருசான். கேனடாவில் ஒரு ஸ்ட்ரிப் கிளப் இருக்கான். அந்த ஸ்ட்ரிப் கிளப் பார்த்திங்கன்னா சண்டே ஆனால் சர்ச்சாக மாறிடுமா. களி முத்தி ருத்ரா, களி முத்திடுத்து. கேனடாவில் இருக்கிற பூங்கா எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு இலவசம். நீங்கள் கேனடாவுக்கு வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. கேனடா மேப்பிள் சிரப் ரொம்பவே ஃபேமஸ். இவங்க எமர்ஜென்சிக்கு நிறைய மேப்பிள் சிரப் சேர்த்து வச்சுருக்காங்க. காலக்கூடும கதிரவா, எமர்ஜென்சிக்கு மேப்பிள் சிரப்பா? அப்போ சோறு. உலகத்திலேயே மேக்ரோனியன் சீஸ் அதிகமாக சாப்பிடக்கூடிய நாடு கேனடா. கடைசியாக ஒரு ஃபேக்ட், கேனடாவில் கஞ்சா சட்டப்பூர்வம். கஞ்சாவை கடையிலேயே வாங்கிக்கலாம், பொது இடங்களும் அடிச்சுக்கலாம். நிறைய பேர் ஜாலியாக இருக்காங்க இப்போது. இதுக்காகவே இங்கே வரலாம்னு தோணுதா? வந்து தான் பாருங்கள். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.